இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். மக்களவை கூட்டத்தில் நஜிப் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்க எனக்கு அதிகாரம் இல்லை. இன்று தொடங்கப்பட்ட மக்களவை கூட்டத்தொடரில் பெக்கான் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன்ரசா கலந்து கொள்ள அனுமதி வழங்க தனக்கு அதிகாரம் கிடையாது என மக்களவை சபாநாயகர் டான் ஸ்ரீ அசார் அருண் தெளிவுபடுத்தினார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்கு உறுப்பினர்கள் சபாநாயகரின் அனுமதி பெற தேவையில்லை. ஆனால் நஜிப் விவகாரத்தில் முடிவெடுப்பது மலேசிய சிறைசாலை இலாக்காவை பொறுத்துள்ளது. அது என் அதிகாரத்திற்கு உட்பட்டது கிடையாது என அவர் மக்களவையில் கூறினார். முன்னதாக நஜிப் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள நாம் அனுமதிக்க வேண்டும். அவர் நம்மை போன்று உடை அணிய அனுமதி வழங்க வேண்டும். ஆனால் நஜிப் கையில் விலங்கு போட்டிருக்க வேண்டும். கையில் விலங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவை கூட்டத்தில் கலந்து கொள்வதை நாங்கள் பார்க்க வேண்டும் என சிப்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் அனிஃபா மைடின் கூறியிருந்தார். அதேபோல் நஜிப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்தஸ்து எப்போது பறிக்கப்படும் என ஷா அலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் காலிட் சமாட் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த சபாநாயகர், நஜிப்பின் பொது மன்னிப்பு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அந்த அந்தஸ்து பறிக்கப்படும் என குறிப்பிட்டார். மாமன்னர் இன்னும் சிங்கப்பூரில் தான் இருக்கிறார். பிரதமருடன் எந்த சந்திப்பும் இப்போதைக்கு இல்லை. மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாவுடின் அல் முஸ்தபா பில்லாஷா இன்னும் சிங்கப்பூரில் தான் இருக்கிறார். எனவே மாமன்னர் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கோப் இடையிலான எந்த ஒரு சந்திப்பும் இப்போதைக்கு திட்டமிடப்படவில்லை என இஸ்தானா நகர உயர் அதிகாரி டாக்டர் அமாட் ஃபடில் சம்சுடின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பாக பிரதமர் மாமன்னரை சந்திப்பார் என இணைய ஏட்டாளர் ஒருவர் முன்னதாக கருத்து பதிவேற்றம் செய்திருந்தார். இந்த தகவலை மறுத்து அமாட் ஃபசில் மேற்கண்டவாறு கூறி உள்ளதாக ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இன்று இஸ்தானா நகரவில் இந்த சந்திப்பு நடைபெறும் எனவும் அதில் அம்னோ தேசிய தலைவர் டாக்டர் ஸ்ரீ அகமத் ஜாகித் அமிடி பிரதிநிதித்து அக்கட்சி தலைமை செயலாளர் டாக்டர் ஸ்ரீ அமாட் மஸ்லான் பிரதமருடன் செல்வார் என இணைய ஏட்டாளரான டாக்டர் ஷராடின் முகமத் யாசின் கூறியிருந்தார். இதற்கிடையே வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அம்னோ உச்சமன்ற கூட்டத்தில் ஜராசினை கட்சியில் இருந்து நீக்க ஒருமித்த குரலில் முடிவெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அம்னோ உடனான கூட்டமைப்பு இவ்வாரத்திற்குள் முடிவெடுக்கப்படும். முகாபாத் நேஷனல் வாயிலாக அம்னோ உடனான கூட்டமைப்பு குறித்து பாஸ் கட்சி இவ்வார இறுதிக்குள் முடிவு செய்யும் என அதன் தலைமை செயலாளர் டத்தோசி தக்கியுடன் அசான் தெரிவித்தார். இந்த முன்னெடுப்பினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமை சாத்தியங்களை கணக்கில் எடுத்து கட்சி தரப்பு முடிவு செய்யும். இந்த விவகாரத்தில் அம்னோவின் திறந்த மனப்பான்மையை பாஸ் கட்சி ஆய்வு செய்யும். இதன் அடிப்படையில் இவ்வார இறுதிக்குள் உறுதியான முடிவு எடுக்கப்படும் என எரிபொருள் இயற்கை வள அமைச்சருமான அவர் கூறினார். இந்நிலையில் பாஸ் கட்சி தலைவர் டான் ஸ்ரீ அப்துல் அடி அவாங்குடன் சந்திப்பு நடத்திய பிறகு அம்னோ தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஹகமத் ஜாகித் அமிடி வெளியிட்ட அறிக்கையை பாஸ் கட்சி வரவேற்கின்றது என்றார் அவர். முன்னதாக செப்டம்பர் 17 தேதி அடி அவாங்கை தமது வீட்டில் சந்தித்ததை ஜாகித் அமிடி உறுதிப்படுத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறதியின் காரணமாகத்தான் மகாதீர் பதவி விலகினார். கடந்த 2020 ஆண்டு துண் டாக்டர் மகாதீர் முகமது மறதியின் காரணமாக தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் என சிலாங்கூர் மாநில பெர்கத்தா நேஷனல் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமத் அஸ்மின் அலி கருத்துரைத்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற சந்திப்பில் அவர் என்னிடம் இந்த தகவலை கூறினார். இந்த சந்திப்பில் ஷெரட்டன் நகரில் என்ன நடந்தது என நான் அவரிடம் கேட்டேன். ஒன்றும் நடக்கவில்லை, விருந்தோம்பல் மட்டும்தான் நடந்தது என்று கூறினார். பிறகே நீங்கள் பதவி விலகினீர்கள் என நான் எழுப்பிய கேள்விக்கு தெரியவில்லை, மறந்துவிட்டேன் என மகாதீர் பதிலளித்தார். எங்களுக்கு இருவருக்குமான சந்திப்பு
இரண்டு மணி நேரம் நடைபெற்றது என நேற்று சிலாங்கூர் மாநில பெர்சத்து தேர்தல் கேந்திர அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்துலக வர்த்தக தொழில்துறை மூத்த அமைச்சருமான அஸ்மின் அலி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதற்கு முன்னதாக கூறப்பட்டு வந்தது போல் பெர்சத்து கட்சி நம்பிக்கை கூட்டணிக்கு எதிரி ஒன்றும் கிடையாது, மாறாக நம்பிக்கை கூட்டணி கூறி வந்த பொய்களில் இருந்து மக்களை முகிடின் தலைமைத்துவத்திலான இந்த கட்சி தான் காப்பாற்றியது, ஆனால் நாங்கள் தான் துரோகிகள் என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இந்த நிலையில் உண்மையான துரோகி யார் என நான் கேள்வி எழுப்புகிறேன் எனவும் அஸ்மின் அலி தமதுரையில் பேசினார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.